மாவட்ட ஆட்சியர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் சகாயம்தான். சகாயத்துக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி ஐஏஎஸ் அவர்கள்தான். ஏழை மக்களுடன் எளிமையாக பழையக்கூடிய ரோகிணி அவர்களை அடுத்து திருவண்ணாமலை கலெக்டர் கந்தசாமி அவர்கள், ஏழை மக்களை அழைத்து உதவி செய்யக்கூடிய அடுத்த நற்பண்பு கொண்டவர். தொடர்ந்து கரூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி பரபரப்பை ஏற்படுத்தியவர். அந்த வரிசையில் கலெக்டர் அன்பழகனும் தற்போது இடம் பிடித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர்தான் அன்பழகன் ஐஏஎஸ். சமீபத்தில் ஒரு மூதாட்டியை அழைத்து அவரோடு மதிய உணவு அருந்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர் கரூர் கலெக்டர் அன்பழகன். அதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டத்துக்கு உட்பட்ட ராசாண்டார் திருமலை ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு நிறைவினால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற கலெக்டர் அன்பழகன் கரூர் செல்லும் வழியில் உள்ள தோகைமலை சாலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் திருமதி ராதிகாவை அழைத்து பாராட்டினார். மேலும் அத்தோடு இல்லாமல் அங்கே உள்ள சாலை ஓரத்தில் உள்ள கம்மங்கூழ் விற்ற தள்ளுவண்டி கடைக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த காவலருக்கும் அவர் அருகில் அமர்ந்திருந்த ஒரு முதியவர் ஒருவருக்கும் கம்மங்கூழை வாங்கி கொடுத்து தானும் பருகினார். தன்னலம் கருதாது மக்களுக்காக வெயில் மழை இரவு என்று பாராமல் உழைப்பவர்கள் காவல்துறையினர். கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றிய தங்களுக்கு மனதார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிய கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், கரூர் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினரை மனதில் இடம் பிடிக்க துவங்கியுள்ளார் கரூர் கலெக்டர் அன்பழகன். இச்சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரின் செயலை பார்த்து வியர்ந்தனர். தினப்பார்வை கரூர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் குழு.